ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிற கணக்கு அணிகள்லேயே கூட்டல் கணக்கு பார்க்க போகிறோம். ஏ இருக்குது, பி இருக்குது, டூ ஏ ப்ளஸ் பி கான்கன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஏ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டால் பெருக்கணும் அந்த அணியை, ப்ளஸ் பினா பி எழுதிக்கிறோம். இந்த உள்ளே இருக்க எல்லா உறுப்பையும் எதால் பெருக்கிக்கணும்னா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் பெருக்கிக்கணும். பெருக்கிட்டு பார்த்துக்கோங்க, பதினான்கு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, நான்கு இருக்குது. பதினான்கு நான்கு ஒரே அடையாளத்தில் இருக்கிறதுனால அப்படியே நம்பரை கூட்டி போட்டுட்டோம். அடுத்து பதினாறும் பதினொன்று சாதாரண நம்பராக இருக்கிறதுனால, ப்ளஸ் நம்பர்ஸாக இருக்கிறதுனால அப்படியே கூட்டி போட்டோம். இந்த ரெண்டு நம்பரை கவனிங்க, பெரிய எண் யாரு, பனிரெண்டு. அதற்குரிய அடையாளம் என்னது, ப்ளஸ் போட்டோமா. பனிரெண்டும் மூணும் என்ன அடையாளத்தில் இருக்குது, வேறு வேறு அடையாளத்தில் இருக்குது. அப்போ பனிரெண்டில் மூணு போனால் ஒன்பது. அடுத்து இங்கே ரெண்டும் மைனஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா பெரிய எண் அடையாளம் ப்ளஸ். எண்களை வந்து என்ன செய்யணும், கழிக்கணும். ஏன்னா ஒரு அடையாளம் ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்கு. அப்போ ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று. ஆறு ரெண்டும் என்னது, எட்டு. அடுத்து பதினெட்டு இருபது நான்கும் கூட்டும்போது என்னது, இருபத்தி ரெண்டு. அடுத்து நல்லா கவனிங்க, இங்கே மைனஸ் எட்டு இருக்குது, இங்கே ஏழு இருக்குது. பெரிய எண் யார், மைனஸ் எட்டு. ஸோ அப்போ என்னது, மைனஸ் அடையாளம் தான் விடையாக வரும். ஒரு எண் ப்ளஸ்ஸு ஒரு எண் மைனஸில் இருக்கிறதுனால என்ன செய்யணும், நம்ம வேறு அடையாளத்தில் இருக்கும்போது கழிக்கணும். அப்போ எட்டில் ஏழு போனால் ஒன்று, ஆறும் அஞ்சும் பதினொன்று, மைனஸ் ரெண்டோட ஜீரோவை கூட்டினா மைனஸ் இரண்டு.